ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய பனானா கேக் குழிப்பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்ட்டு நமக்கே கணக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. அதுக்கு நான் முக்கால் கப்பு போல் ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தான். இதை நாம் அப்படியேவும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். முக்கால் கப்பு ரவைக்கு நான் வந்து அரை கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இது வந்து இந்த கேக்குக்கு போதுமான அளவு இனிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப தித்திப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கூட சேர்த்து செய்யலாம். இது கூடவேவும் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்க்குறதுனால நமக்கு வந்து கேக் பேட்டர் மாதிரி நல்லா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா பணியாரம் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். இது கூடவே நம்ம வந்து ரெண்டு வாழைப்பழம், நல்ல கசிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. அது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே முட்டை ஸ்மெல் போகிறதுக்காகவும் நல்லா பணியாரம் வந்து நமக்கு நல்லா வாசனைக்காகவும் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு பிஞ்சு போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து இனிப்பு வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும். அரை கப்பு போல் நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி சேர்க்குறதுனால நம்ம பணியாரம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த நம்ம கடித்து சாப்பிடும்போது அந்த முந்திரியெல்லாம் வாயில் கடிபடும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம குழிப்பணியாரக்கெல்லாம் அடுப்பில் வச்சு கல் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை அதோட ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிக்கோங்க. நல்லா பணியாரம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் பணியாரம் எப்படி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பணியாரத்தை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா போதும், திரும்ப திரும்ப மறுபடியும் செய்வீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்சு கொடுத்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு சாஃப்ட்டுங்கிறது உங்களுக்கு பிச்சு காமிச்சாலே தெரியும். இப்படி பூ போல் இருக்குதுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.